புலியை வென்ற பன்றிக்குட்டி. பன்றிகள் அழுக்கானவைன்னு கருதப்படுது. ஆனா முன்காலத்துல அதெல்லாம் அப்படி இல்ல. அவை காட்டோட மற்ற மிருகங்களை போல சுத்தமா தான் இருந்தது. பிறகு பன்றிகள் எப்படி அழுக்கானவை ஆனதுங்கிறதுக்கு தான் இந்த கதை. மேகாலயா காட்டு பகுதியில எல்லா மிருகங்களும் நல்லிணக்கத்தோட வாழ்ந்து வந்தது. காட்டுல போதிய உணவும் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு புலி வேட்டையாட கிளம்பினது. அது பல மிருகங்களை கொன்று வயிறு நிறைய சாப்பிட்டது. அதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்க ஏதாவது நீர்நிலை இருக்குமான்னு பார்த்தது. அது ஒரு குட்டையை பார்த்து நீர் குடிக்க அது பக்கத்துல போனது. அப்போ ஒரு பன்றிக்குட்டி புழுதியில புரண்டு விளையாடிட்டு அந்த குட்டைக்கு வந்து அதுல குதிச்சு நீரை குடிச்சுக்கிட்டு இருந்தது. புலி அந்த குட்டைக்கு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அது நடுநடுங்கி எப்படி தப்பி ஓடுறதுன்னு யோசிச்சுது. புலியோ அதை பார்க்கவே இல்லை. அது குட்டையோட நீரை குடிக்க குனிஞ்சுது. அப்போ நீர் கலங்கி துர்நாற்றம் அடிக்கிறத அது பார்த்தது. பன்றிக்குட்டியோட உடல்ல அப்பி இருந்த சேரும் சகதியும் தான் குட்டையோட நீரை அப்படி செஞ்சிருந்தது. அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாம புலி அந்த குட்டையோட நீரை குடிக்காம வேற எங்கேயாவது நீர் இருக்குதான்னு தேடி பார்க்க போனது. பன்றிக்குட்டிக்கு புலியோட இந்த செயல் ஆச்சரியத்தை கொடுத்தது. பிறகு அது புலி தன்னை பார்த்து பயந்து ஓடிட்டதுன்னு நினைச்சு தனக்கு ஒரு யானையோட பலம் இருக்கிறதா நினைச்சு புலியை துரத்திக்கிட்டு அது பின்னாலேயே ஓடி, ஏ பயந்தாங்கொல்லி புலியே, ஓடாத, என்னோட வா சண்டை போடன்னு சவால் விட்டுச்சு. புலியோ அந்த சவாலை கேட்காம தன்னோட தாகத்தை தணிச்சுக்க தண்ணீரை தேடிக்கிட்டு இருந்தது. அது முடிவுல, ஏய், இன்னைக்கு நான் உன்னோட சண்டை போட மாட்டேன், நாளைக்கு இதே இடத்துக்கு வா, சண்டை போடலாம்னு சொன்னது. இதை கேட்ட பன்றிக்குட்டி தன்னை பார்த்து புலி பயந்து அப்படி சொல்றதா நினைச்சிட்டு அதனால பெருமை தாங்காம அது தன்னோட இருப்பிடத்துக்கு ஓடி எல்லோருக்கிட்டையும் புலி என்னை பார்த்து பயந்துட்டு இனிமே நான் தான் காட்டோட ராஜான்னு சொன்னது. பிறகு அது குட்டையில நடந்ததை விவரமா சொன்னது. அதை கேட்டு எல்லா பன்றிகளும் திகைச்சு போச்சு. அதுங்களுக்கு புலி ஏன் குட்டையோட நீரை குடிக்காம போனதுங்கிற காரணம் தெரிஞ்சிட்டு அது பன்றிக்குட்டிய முட்டாள்னு திட்டுனது. அப்பதான் பன்றிக்குட்டிக்கு தான் புலிக்கு சவால் விட்டது எவ்வளவு பெரிய தவறுன்னு புரிஞ்சுது. புலி மறுநாள் தன்னை கொல்றதோட நிக்காம எல்லா பன்றிகளையும் கொண்டுட்டுமேனு நினைச்சுது. அது எல்லா பன்றிகள்கிட்டையும், ஐயோ, நான் அவசரத்துல அறிவிழந்து இப்படி செஞ்சிட்டேன், இதனால உங்க எல்லோர் அழிவிற்கும் நான் காரணமாகிட்டேன்னு புலம்புனது. அப்போ அந்த பன்றிக்குட்டியோட தாத்தாவான பன்றி, நாளைக்கு புலிய நீ குறிப்பிட்ட இடத்துக்கே போய் பாரு, ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி சகதியிலையும் சேத்துலையும் நல்லா புரண்டுட்டு அதை உடல் முழுவதும் அப்பிக்கிட்டு போன்னு சொன்னது. மறுநாள் பன்றிக்குட்டி தன்னோட தாத்தா சொன்னது போல தன்னோட உடல்ல சேற்றையும் சகதியையும் ஒட்ட வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட இடத்த அடைஞ்சுது. அங்க புலியும் பன்றிக்குட்டிய கொன்று தின்னலான்னு நினைச்சு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா பன்றிக்குட்டி வரும்போதே சகிக்க முடியாத நாத்தம் அதோட உடல்ல இருந்து வர்றத பார்த்து புலி, போ போ, என் பக்கம் வராதுன்னு கத்துனது. பன்றிக்குட்டி அப்போ, அப்படின்னா நம்ம சண்டை போட போறது இல்லையான்னு கேட்டது. புலியும், ஐயோ, உன்னோட நான் சண்டை, வேணவே வேணாம், நானே போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டே ஓடிட்டு பன்றிக்குட்டி சந்தோஷத்தோட தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பி வந்தது. அன்னையிலிருந்து பன்றிகள் வெளியில போறதுக்கு முன்னாடி அதுங்களை காத்துக்கறதுக்கு சேத்துலையும் சகதியிலையும் புரண்டுட்டே போக ஆரம்பிச்சுது. அந்த பழக்கம் இன்னைக்கும் பன்றிகளிடையே தொடர்ந்து வருது.